வெல்கம் டு அமுதா கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு தண்ணி இப்போ ஊற்றி உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், முதல்ல வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் போடுவோம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போடுவோம். அப்புறம் தயிர் பாருங்க, தயிர் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா பிசறி வச்சுருவோம். இது நல்லா ஒரு மணி நேரம் ஊறுட்டுங்க. ஊறிட்ட பிறகு அப்புறமா நம்ம செய்யலாம். இப்போ நம்ம சிக்கன் ஒரு மணி நேரம் ஊறிச்சிங்க. இப்போ நம்ம செய்யலாம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? வானல் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுறேன். கொஞ்சோண்டு கொஞ்சம் சேர்த்து விடுவோம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் சூடேறட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொறிட்டோம். இப்போ பாருங்கள், ஏலக்காய் மூணு, பட்டை கொஞ்சம், லவங்கப்பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா போட்டுக்கலாம் பாருங்கள். பாருங்கள், இப்போ அது கடுகு பொறிஞ்சு பட்டை லவங்கெலாம் போட்டேன். இப்போ ஒரு கப்பு வெங்காயம் வச்சுருக்கேன். மூணு வெங்காயம் கட் பண்ணி அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சிக்கனில் போட்டு பிசறி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், ரெண்டு வெங்காயம் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அரிஞ்சு அரைச்சி வச்சுருக்கோங்க. கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதிலே போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்திலே வதங்கின வெங்காயத்திலே போட்டு இனி வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வாசனை வர மாதிரி வதக்கலாங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. அரைச்சி வச்ச வெங்காயமும் கட் பண்ணி போட்டு வதங்கின வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதுலேயே இந்த ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதிலே போட்டுடலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. பாருங்கள், கட் பண்ணி போட்ட தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நான் ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாங்க. எப்பயுமே வந்து கட் பண்ணதெல்லாம் வதங்கிட்ட பிறகு தான் அரைச்சது போட்டு வதக்கணும். அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் கட் பண்ணது. நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண அரைச்சது நம்ம போட்டு வதக்கினோம்னா கட் பண்ண வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்காது. அதனால் இப்படி செய்யணுங்க. கொஞ்சம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்குதுங்க. தக்காளியே எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ இது வந்து அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே விடக்கூடாது. கொஞ்சம் எடுத்துகிட்டு கிண்டி கிண்டி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அந்த சிக்கனை பிரட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெறும் மிளகாத்தூள், தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இப்போ அது இதில் போட்டு வதக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு கால் ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டேன். இப்போ இது நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் வேகட்டுன்னு மூடி விட்டுடலாம். இதில் தண்ணி கொஞ்சம் வரும் சிக்கனில், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்புறமா தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேக வச்சிட்டேன் கொஞ்சம். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா தண்ணியே விடலை. தண்ணி விடாமலே எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள் சிக்கனில். நல்லா வந்து இப்போ கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு எப்பயும் யூஸ் பண்ணுற சமையல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேங்க. அப்புறம் சிக்கன் மிளகாத்தூள், சிக்கன் பவுடரு ஒரு ஸ்பூன் போடுறேங்க.
சிக்கன் பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் போடுறேன். மிளகு தூளுங்க, மிளகு தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூன் போடுறேங்க. போட்டு இது அப்படியே சும்மா ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி கிளறி விட்டுடலாம். சூப்பராக நல்லா வாசனையாக இருந்து பாருங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வெறும் மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சோம், அதெல்லாம் கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால் பார்த்து கவனமாக போடுங்க, ரொம்ப காரம் அதிகமாகிட போகுது. பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ ஒரே ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றலாங்க. இங்கே பாருங்க ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுன்னு விட்டுடலாங்க. மூடு. இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சும்மா ஒரு அரை மூடி தேங்காய் அளவுக்கு திருகி வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம்னா கடலைங்க, சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் கடலை போட்டேன். இங்கே பாருங்கள் இப்போ நம்ம இதை போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே இங்கே பாருங்கள் முந்திரி ஒரு அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முந்திரி போட்டுக்கலாங்க. போட்டு இப்போ கொஞ்சம்னா தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். சிக்கனே வெந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம கொஞ்சம் தேங்காய் முந்திரி சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல் அரைச்சோம் இல்லைங்களா, இப்போ அதை ஊற்றிடலாம் அதில். அவ்வளோதாங்க பாருங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதில் நம்ம பாருங்க புதினா கொஞ்சம் லெமன் போட்டுக்கலாம். சும்மா அரை லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதிலே கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம், ஃபுல்லாக கூட வேண்டாம். அப்புறம் கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.